அரசு கல்லூரி கல்வித்துறை பார்த்திங்கன்னா 26/7/2024 இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. கல்லூரி கல்வித்துறை 2024-24 கல்வியாண்டு இருக்குது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை மற்றும் கலை மற்றும் அறிவியல் படிப்பில், அதாவது எம்எஸ்சி எம்ஏ மாஸ்டர் டிகிரி படிக்கிறவங்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு 27/7/2024 அன்று, அதாவது நாளை முதல் இது அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லூரி சேர்க்கை உதவி மையங்கள், அதாவது அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஏஎஃப்சி அமைத்தல், இது தொடர்பாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்லூரி கல்வி இயக்குநரின் செய்திக்குறிப்பு நாள் அப்படின்னு சொல்லி, பார்வையில் காணும் கல்லூரி கல்வி இயக்குநரின் செய்திக்குறிப்பின்படி, தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2024-25 கல்வியாண்டிற்கு முதுகலை கலை மற்றும் அறிவியல் படிப்புக்கு சேர்ந்து பயில மாணவர்கள் இணையதள வழியாக விண்ணப்பிக்க ஏதுவாக இணையதள விண்ணப்ப பதிவு 27/7/2024 அன்று துவங்க உள்ளதால், விண்ணப்பிக்கும் மாணவர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு முதுகலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பட்டப்படிப்பு மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கல்லூரி சேர்க்கை உதவி மையங்கள் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஏஎஃப்சி அமைக்குமாறு சார்ந்த கல்லூரி முதல்வர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் பிஜி அட்மிஷன் அப்படிங்கிறதையும் இன்னும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கல்லூரி கல்வி இயக்கம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிற தேதியும் பார்த்திங்கன்னா 27/7/2024 நாளைக்கு. விண்ணப்ப பதிவு இறுதி நாள் பார்த்திங்கன்னா 7/7 கடைசி நாளாக ஆன்லைனில் அப்ளிகேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து தரவரிசை பட்டியல் கல்லூரிக்கு அனுப்பப்படும் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10/8/2024 அன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க. சிறப்பு ஒதுக்கீடு ஸ்பெஷல் கோட்டா மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர், தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படையினர், இவர்களுக்கு பார்த்திங்கன்னா 13/13-14 வரை இவங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறும். பொது கலந்தாய்வு நடக்கும் நாட்கள் பார்த்திங்கன்னா 19 முதல் 20, 21, 22, 23 வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ஆண்டு முதுகலை மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்கும் நாள் 28/8/2024 அன்று துவங்கப்படும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கடந்த வருடம், அதாவது 2023 இப்போ பிஜி அட்மிஷனுக்கான உள்ள ப்ரோஷர் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் வந்து ஏற்கனவே கல்லூரி அரசு விதிமுறையின்படி கல்லப்பட்ட கல்வி கட்டணம் மட்டுமே பெறப்படும். இக்கவேண்டு இந்த கையேட்டில் வந்து கல்லூரிகள் விடுதலையும் அரசால் நடத்தப்படும் நடவடிக்கைகள் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த 2024-25 கல்வியாண்டுக்குள்ளதையும் நம்ம ரெகுலராக நம்ம வீடியோவில் அடிப்படையில் இதை சேர்த்து வைக்கிறோம். அதே மாதிரி இதில் பட்டப்படிப்புகள், பாடப்பிரிவுகள், அந்த மாதிரி இந்த கைடில் பார்த்திங்கன்னா முழுசாக எத்தனை இடத்துல, அதாவது லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எத்தனை இருக்குது, பிஜி கோர்சஸ் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த காலேஜஸில் எத்தனை இருக்குது, அது மாதிரி அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளோட பட்டியல் எல்லாமே இதில் இருக்கும். அகர வரிசையில், அதாவது அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் உங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் காலேஜஸை மண்டல வரிசைப்படி, அதாவது ஒவ்வொரு மண்டல பிரிவு வரியாக நீங்கள் பிரித்து பார்த்தாலும் இதில் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி லிஸ்ட் ஆஃப் பிஜி கோர்சஸ், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எவ்வளோ பிஜி கோர்சஸ் இருக்குது, காலேஜோட டீட்டெயில்ஸ் இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டி சமூகங்களின் நடக்க பட்டியல், நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனை இருக்குது, சாய்ஸ் ப்ரிப்ரேஷன் ஷீட்டுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வெர்ஷன்லையும் தமிழ் வெர்ஷன்லையும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, ஸோ கடந்த ஆண்டுக்கான 2023 முதுகலயத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா, விருப்பம் நீங்கள் வந்து ஒரு கல்லூரி நீங்கள் உங்களுக்கு குரூப்பை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு யூஜியில் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது பிஜினால் நீங்கள் அந்த கோர்ஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். கிராஸ் மேஜரில் மேக்ஸிமம் இது கம்மி தான். ஸோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பாடப்பிரிவில் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் தங்கள் விருப்பத்தை முன்னுரிமையின் வரிசைப்படி சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இடஒதுக்கீடின் போது விண்ணப்பதாரர்கள் அளித்த வரிசை எண் ஒன்றுக்கு முதலில் முன்னுரிமை அளிக்கப்படும். விருப்ப எண் பற்றி பார்த்தீங்கன்னா, தரவரிசையை ஒதுக்க முடியாத நிலையில் 2-3 விருப்ப வரிசை நிலையில் வந்து பரிசீலிக்கப்படும். இந்த இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா முதுகலை பாடப்பிரிவின் பெயர் 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு வரிசையாக இருக்கும். பாடப்பிரிவு எண் கூட்டி எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பாடக்குறியீட்டு எண். அடுத்து பார்த்திங்கன்னா கல்லூரியின் பெயர், இதுவும் வந்து நீங்கள் எந்த கல்லூரியை சூஸ் பண்ணுறீங்க அதுக்கான பாடப்பிரிவு எண் எவ்வளோங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த வரிசையின் படி தான் கல்லூரியின் பெயர்லேயே இதில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதே மாதிரி இதுதான் அதோடய மொத்த ப்ராசஸுமே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை கலை அறிவியல் படிப்புகள் மாணவப்பிரிவு சேர்க்கை 2024 படி அப்படின்னு வந்துருச்சுன்னா அறிவிப்பு வெளியிடுதல், ஸோ இன்றைக்கி அறிவிப்பு வெளியிடு வந்துச்சு. இணையதளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக டிஎன்ஜிஏ எஸ்ஏ இருக்கும், ஆனால் இந்த முறை எதுவாக இருக்குங்கிறது நம்ம அஃபிஷியலாகவும் அதை நம்ம சொல்லிடுறோம். கல்லூரிகளில் மற்றும் பாடப்பிரிவுகளை விருப்பப்பதிவு செய்தல், ஸோ அதில் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று ஏஎஃப்சி, ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் பார்த்திங்கன்னா உதவி மையங்கள் இருக்கும், அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கும், அந்த அங்கே மூலமாக நீங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். இல்லைன்னா உங்களை நீங்கள் இணையதளம் மூலமாக வீட்டிலிருந்தே கம்ப்யூட்டர்ஸ் இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நீங்கள் உங்களோட
அப்ளிகேஷனை நீங்கள் பதிவு பண்ணலாம், விண்ணப்பங்களை நீங்கள் இது மூலமாகவும் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் ரெண்டு விதமாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணாலும் அது டைரெக்டாகவுமே ஒரே தரவரிசை பட்டியலாக அது வந்து டைரெக்டாக சேர்ந்துடும். நீங்கள் அதை சரியாக செய்யும் பட்சத்தில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோவும் போடுறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். தரவரிசை பட்டியல், ஸோ லிஸ்ட் ஆஃப் மொத்த லிஸ்ட்டு வந்து நாங்கள் எத்தனை பேர் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து இதுக்கான லிஸ்ட்டு எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து அஃபிஷியலாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தரவரிசை பட்டியல்னா அந்தந்த கல்லூரிகளில் அது வெளியிடப்படும். இப்போ நீங்கள் எந்த கல்லூரிக்கு போகிற, ஒரு டிகிரிக்கு வந்து நாலு கல்லூரியில் அஞ்சு கல்லூரி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அஞ்சு கல்லூரியில் உங்களோட தரவரிசை என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ணி அதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து விண்ணப்பதாரர்கள் தாங்கள் பதிவு செய்த பாடப்பிரிவின் விருப்ப வரிசையின் அடிப்படை தரவரிசைக்கு ஏற்றப்பாறு ஒதுக்கீடு செய்து அந்தந்த ஆணை வழங்கப்படும். நீங்கள் எந்தெந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த காலேஜை ஃபஸ்ட்டு நம்பர்னு சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ரெண்டாவது எந்த காலேஜோ அது உங்களோட ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ். மூணாவது சூஸ் பண்ணுறது உங்கள் மூணு நாலுங்கிற அந்தந்த ப்ரிஃபரன்ஸ். ஸோ அந்தந்த கல்லூரிகளுக்கு ஏற்ப உங்கள் விருப்பப்பட்டியலுங்கிறது மாறும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு ஆணையின் அடிப்படையில் அந்தந்த கல்லூரிகளுக்கு சென்று உங்களோடது சேர்க்கையை உதவி செய்தல் வேண்டும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸில் மொத்தமாக பார்த்திங்கன்னா கடந்த வருடம் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது வந்து மொத்தம் அரியலூரில் இரண்டு இருக்குது, செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூரில் ஆறு, கடலூரில் ஆறு, தருமபுரியில் ஏழு, திண்டுக்கல்லில் ஆறு, ஈரோட்டில் அஞ்சு, கள்ளக்குறிச்சியில் மூணு, காஞ்சிபுரத்தில் இரண்டு, கன்னியாகுமரியில் ரெண்டு, கரூரில் நாலு, கிருஷ்ணகிரியில் ஐந்து, மதுரையில் மூணு, மயிலாடுதுறையில் நாலு, நாகப்பட்டினத்தில் ரெண்டு, நாமக்கல்லில் ஐந்து, பெரம்பலூரில் மூணு, புதுக்கோட்டையில் ஆறு, ராமநாதபுரத்தில் எட்டு, ராணிப்பேட்டில் மூணு, சேலம் அஞ்சு, சிவகங்கை நான்கு, தென்காசி நான்கு, தஞ்சாவூரில் ஏழு, நீலகிரி ரெண்டு, தேனி மூணு, திருப்பத்தூர் இரண்டு, திருவள்ளுவர் மூன்று, திருவண்ணாமலை மூன்று, திருவாரூர் ஆறு, தூத்துக்குடி மூன்று, திருநெல்வேலி இரண்டு, திருப்பூர் ஏழு, திருச்சி ஆறு, வேலூர் நான்கு, விழுப்புரம் ஆறு, விருதுநகர் ஐந்து. மொத்தம் 164 காலேஜஸ் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஆஃபரிங் பிஜி கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 109 கல்லூரிகளில் மட்டும்தான் முதுகலை பாடப்பிரிவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இது மாதிரியான இந்த தமிழ்நாடு பிஜி கோர்சஸ் முதுகலை பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நாளையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ், இதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தது எல்லாமே இதுக்கு இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் லிங்க்கில் இப்போ கீழே வச்சுருக்கோம். நீங்கள் அதையும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது, உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் இது மாதிரியான ரெகுலர் பயனுள்ள வீடியோ நான் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ யார் யாரெல்லாம் இப்போ யூஜி முடிச்சிருந்தாங்களோ, தேர்ட் இயர் முடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நிறைய பேரால் அப்ளிகேஷனே பண்ண முடியாமல் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம்.